ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம என்ன பார்க்க பக்கப்போம் இந்த டிராமோட நெக்ஸ்ட் பாட தான் நீங்கள் போறோம் இப்பதான் நீங்க டைம் பாக்குன்னா போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் அக்கௌன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரி வாங்க வாங்கு நாம ஸ்டோரிக்குள்ளே போலாம் ஸோ நம்ம போன எபிசோடில் என்ன பார்த்தோன்னா நம்ம ஹீரோ கிட்ட நம்மளோட ஹீரோயின் வந்து ப்ராமிஸ் ஒன் பண்ணிட்டு வந்துடுறாங்க இந்த மாதிரி வந்து நான் கூட லிவிங்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் வீட்டுக்கு வந்து பயந்துட்டே வராங்க நான் ஏன் ப்ராமிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவர் ரொம்ப ஸ்ட்ரிட்டாக பேசிட்டு இருக்காங்க நம்ம அது வரைக்கும் பார்த்தோம் இந்த எபிசோடில் என்ன ஆகுதுன்னா இங்கே பாரு நாங்கள் வந்து சும்மா வந்து உன்னை வீட்டில் விட்டுட்டு நாங்கள் அப்ரோட் போகிறோன்றதுக்காக நீ வந்து சும்மா வந்து ஓவரா பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன் என்னாச்சு உடனே அவங்க அப்பா வந்து சொல்லுவாங்க சலோ என்னன்னா அப்பா தெரியாமல் இன்னொரு டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன் ஸோ அதனால அம்மாவும் அப்பாவும் இப்போ போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என்னது போகணும் ஆகுமா எது நாள் ஆகும் வரதுக்கு அப்படின்னு கேப்பாங்க அது ஆகும் ஒரு த்ரீ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் ஆகுமா அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் பட் இன்னொரு பக்கம் ஆஹ் வாமா எப்ப பார்த்தாலும் என்ன விட்டு விட்டு போங்க சின்ன வயசுல தனியா தானே இருக்கேன் நான் தனியா வந்துக்கிறேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க எப்ப நான் ஊர் சுத்த போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போலமிட்டே போற மாதிரி போயிடுறாங்க இந்த பக்கம் நம்மளோட ஹீரோனோட அம்மாவும் அப்பாவும் சரி ஓகே ஸ்வீட்டி இதான் வந்து நம்ம லாஸ்ட் ஓகேவா இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம போன தனியா விட்டுட்டு போக கூடாது பட் ஆனா அதுக்காக இந்த வாட்டி போகாமலாம் இருக்க கூடாது நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அவங்க கிளம்புனாங்களோ இல்லையோ இந்த பக்கம் நம்ம ஹீரோன் வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அடேஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டைம் போய் அங்க நிக்கிறாங்க அங்க நம்மளோட கிளைண்ட் வரவே இல்ல என்ன இது அவர் வரவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அப்படியே சும்மா எல்லாத்தையும் நோண்டிட்டு இருப்பாங்க உட்காந்துட்டு அவ எதிர்த்தியா நம்மளோட ஹீரோ வந்து அந்த கேமரா எடுத்த பிக்சர் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்காரு அதுல நம்ம ஹீரோ ரொம்ப அசிங்கமா நம்ம ஹீரோ எடுத்து வச்சிருப்பாரு அதெல்லாம் இருக்கும் ஏய் அது நான் தானே டெலிட் பண்ணு அதை டெலிட் பண்ணு இதை டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போட்டோ டெலிட் பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க மாதிரி அந்த பிக் இருக்கும் அதையுமே வந்து டெலிட் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவர் டெலிட் பண்ணிடுவாரு நான் டெலிட் பண்ணாத இருந்தாலும் சொல்லுவேன் நீ தானே எல்லாத்தையும் டெலிட் பண்ண பண்ணு நான் நல்லா டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவாரு ஒன்டா போய் சொன்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கோச்சு போய் உட்காந்துருப்பாங்க பட் ஆனா நம்மளோட ஹீரோ வந்து அதுக்கான பேக்கப் வந்து வச்சிருக்காரு நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்க டிராயிங் வரைஞ்சிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க நம்ம ஹீரோவுமே அப்படியே அந்த டேபிள் மேலே படுத்து தூங்கிடுறாரு நம்ம ஹீரோயின் ஒரு கொஞ்ச நேரத்துல எழுறாங்க எழுந்துட்டு என்ன இது இன்னும் அவர் வரவே இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டே நம்ம ஹீரோ வந்து பாக்குறாங்க எப்படி குழந்தை மாதிரியே தூங்குறான் பாரு

முயற்சி செஞ்சோம் இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போகும்போது நாளைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க மறுநாள் காலையிலாவது நம்ம ஹீரோயின் எப்பவுமே பன்னெண்டு மணிக்கு தான் எழுவாங்க அன்னைக்குன்ற பாட்டுக்கு ஏழு மணிக்கு எல்லாம் ஏஞ்சிட்டாங்க இன்னும் அவங்க இலையில போல இருக்கு நான் அதுக்கு மாதிரி ஏஞ்சிட்டேன் பரவாயில்ல வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டை பார்த்துன்னு நின்றுருப்பாங்க கீழே நம்ம ஹீரோ ஹலோ ஹலோ அப்படின்ற மாதிரி கத்துவாரு கீழே இப்படி பார்த்தா ஏஞ்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நம்ம ஹீரோயின் ஆ வா வா சீக்கிரமா வா பத்து நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் ரெடி ஆயிட்டு வருவாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சைக்கிள் வச்சுட்டு கேட்டிருப்பாரு எதுக்கு சைக்கிள் வச்சிருக்க அவ வண்டியிலே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இவர் சிரிச்சிட்டு சைக்கிளே போவாரு நம்ம ஹீரோயின் அவங்களை ஓவர் டேக் பண்ணி போவாங்க நம்ம ஹீரோயின் இவர் ஓவர் டேக் பண்ணி போறாரு சைக்கிள்ல இப்படியே மாறி மாறி விளையாடி ரெண்டு பேரும் வந்து அங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க மவுண்டெயின்ல இருக்க வீட்டுக்கு அங்க போனாக்கா நம்ம ஹீரோ டிஷ்ஷா எது தெரியுமா கொடுக்குறாரு ஒரு பிரெட்டும் ஒரு பாலும் கொடுக்குறாரு இதுதான் நான் உனக்கான செஞ்சு கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய் அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோயின் இதுக்கு நான் என் வீட்லயே சாப்பிட்டுருப்பேன் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு போல மீண்டே உட்காந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பெயிண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது போது நம்ம ஹீரோயின் அவனோட மூஞ்சில கொஞ்சம் பெயிண்ட பூசிடுறாங்க அதை நம்ம ஹீரோ வந்து பாத்துறாரு பார்த்து சிரிச்சிட்டு இவர் வேணுண்டே போயிட்டு கொஞ்சம் பெயிண்ட் கையில பூசிட்டு உன்னோட மூஞ்சில இந்த பக்கம் ஏதோ இருக்கு இருந்து நான் தொடச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் பெயிண்ட பூசிடுறாரு நல்ல பூனைக்குட்டி மாதிரி இருக்காங்க அதை பாத்துட்டு சிரிச்சிட்டு அமைதியா வந்துடுறாரு இவரு நம்ம ஹீரோன் அது எதுவுமே தெரியாம அவங்க பாடுக்கு இருக்காங்க அவங்களுக்கும் டிராயிங்க்கு யோசனையே வரலாம் சோ அதனால கொஞ்சம் போய் எனக்கு ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறியா அப்படின்னா நம்ம ஹீரோட்ட கேப்பாங்க ஐஸ்கிரீம் நான் ஆமா நீ டென்ஷனா இருக்கும்போது உனக்கு ஐஸ்கிரீம் மேக் பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி நான் இப்ப

ஆகுது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க என்ன இது கிளைண்ட் இன்னும் வரவே இல்லையே அவர் என்னத்துக்கு வந்திருக்கணும்ல அப்படின்னா நம்ம ஹீரோன் வந்து சொல்லுவாங்க நீ வேணா வெளியே போய் நின்று பாரு ஆஹ் கரெக்ட் நான் போய் வெளியே நின்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவாங்க வெளியே வந்த பிறகு இப்ப எதுக்கு நம்ம வெளியே போக சொன்னா நம்ம என்ன டிஸ்டர்பா இருக்கோன்னு வெளியே போய் சொல்லிருப்போனோம் வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இது இருக்காங்க சரி ஆனா சீடு மூஞ்சியா இருக்கான் எதனா பேசுறான் நான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பாத்துக்கிட்டே போயிட்டு சேர் மேல உட்காரலான்னு போவாங்க பட் ஆனா சேர்ல கொஞ்சம் நவந்தரும் இவங்க கீழே தம்மனு விழுந்து அந்த கிளாஸ் எல்லாம் உடஞ்சிரும் அதை நம்ம ஹீரோ பார்க்குறாரு பார்த்துட்டு இவங்க அதை கையில எடுக்கிறதுக்காக போவாங்க ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் எழுப்பிட்டு ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு இங்க இருந்து நீ எழவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் கிளீன் பண்ணி எடுத்து போய் போட்டுட்டு அவரோட வேலையை பாக்க ஆரம்பிக்கிறாரு இவங்க உட்காந்துட்டே இருக்காங்க ஏன்னா அவர் உட்காருன்னு சொன்னார்ல உட்காந்துட்டே இருக்காங்க அவர் எழுன்னு சொல்லவே இல்ல கொஞ்ச நேரம் பாக்குறாங்க இவங்களால ஒரு இடத்துல உட்கார முடியல திருப்பி ஏஞ்சி உள்ள வராங்க உள்ள வந்துட்டு அது திருப்பி பெயிண்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்காராங்க உட்காந்துட்டு இப்படி திரும்பி பார்த்தா இந்த பக்கம் கண்ணாடியில அவங்க மூஞ்ச பார்த்துட்டு ஹம் இப்படி பண்ணி வச்சிருக்கான் இதுக்காக தான் இவன் வந்தான் பக்கத்துல

என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு போலமிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க நான் கரெக்டா தானே போனேன் நான் கரெக்டா போயிடு அவன் மேல பெயிண்ட் கொட்டுறதுக்காக தான் போனேன் அவன் திடீர்னு இருந்தான் அவன் மேல தான் தப்பு என் மேல தப்பு இல்லை நான் ஒண்ணும் அவ்வளவு முட்டால் இல்லை நான் கரெக்டா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போலமிட்டே போயிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் காய போடுறாங்க காய போட்டு சும்மா இருக்கிறதுக்கு இல்லாம என்ன பண்றாங்கன்னா போயிட்டு பிரிட்ஜ்ல இருக்க கிரேப்ஸ் எடுத்துட்டு போய் கழுவி எடுத்து வந்துட்டு இங்க வந்து டேபிள் மேல அந்த கூடையை வைக்கிறாங்க அந்த கூடையில ஃபுல்லா தண்ணி ஒழுகிட்டே இருக்கு அந்த கூடையை ஃபோன் மேல வச்சிடுறாங்க ஃபோன் மேல தண்ணி ஒழுகிட்டே இருக்கு நம்ம ஹீரோ அதை கவனிக்காம அவர் பாட்டுக்கு அவரோட ஒர்க்க பாத்துட்டு இருக்காரு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிரேப்ஸ் நல்லா அதை பீல் பண்ணி இந்தா புடி அப்படின்னு மாதிரி உரிச்சு கொடுத்துட்டு அவரும் சாப்பிட்டுட்டு இருப்பாரு திடீர்னு அவருக்கு ஒரு கால் வரும் யாருன்னு பார்த்தா அவங்களோட சிஸ்டர் என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் வந்து தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சொல்லிட்டே இருக்கும் போது அந்த ஃபோன் வந்து கட் ஆயிடும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபுல்லா தண்ணி ஆயிடும் நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க என்ன பண்ணிருக்கேன் ஐயோ இது எனக்கு எப்படி டிரைவ் பண்ணோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எடுத்துட்டு போய் அந்த போன் எடுத்துட்டு போய் அரசியல் வைக்கிறாங்க இப்ப ஒரு நாள் போல நீங்க வச்சுன்னா அந்த தண்ணி எல்லாம் இழுத்துக்கும் அதனால ஃபோன் வந்து சரியா போயிடும் அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க நீ என்ன லூசா பின்ன வேற எப்படி காய வைக்கிறது இத ஆ ஓகே என்கிட்ட இன்னொரு ஐடியாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா எடுத்துட்டு போய் அதை எடுத்துட்டு போய் கிளிப்ல குத்தி துணி காய வைக்கிற மாதிரி காய வைக்கிறாங்க நம்ம ஈரோ உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா குடு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறாரு தூரத்துல பார்த்தா யாரோ நடந்து வர மாதிரி இருக்கு யாரோ நம்ம வீட்டுக்கு வராங்க போலப்பா அது வேற யாரும் இல்லை என் தங்கச்சி தான் அப்படின்ன மாதிரி நம்ம ஈரை வந்து சொல்வாரு என்னது உன் தங்கச்சியா ஆயேயோ நான் போய் என்னா ஒழியனுமே அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும் ஓடி போய் ஒழியாங்க என்னாச்சு ஏன் அவள் ஒன்றும் சொல்ல மாட்டா அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க போப்பா அன்னைக்கே வந்து அவங்க எதுவுமே பேசுவாள் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நானும் அவங்க கிட்ட பேச மாட்டேன் நான் இருக்கிறத சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு போய் கிச்சன்ல போய் ஒழிஞ்சுக்கிறாங்க இந்த பக்கம் அவங்களோட தங்கச்சி உள்ள வராங்க உள்ள வந்துட்டு என்ன இது எல்லாமே மாறி இருக்கு இந்த மாதிரி டிசைன் நீ பண்ண மாட்டியே எல்லாமே ஃபுல்லா கேர்லிஷா இருக்கு அப்படி மாதிரி ஃபுல்லா சுத்தி சுத்தி பாக்குறாங்க சுத்தி சுத்தி பாத்துட்டு பரவாயில்லப்பா நல்லா தான் வச்சிருக்க வீட்டை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காருவாங்க உட்கார்ந்துட்டு அந்த பொண்ணு கூட உண்ண பேசிட்டு இருக்கியா நான் இன்னுமே ஐஸ்கிரீம் சாப்பிடறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க உம் ஆமா டெய்லி வந்து அவ பண்ணி குடுக்குறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரு அந்த பொண்ணு நல்ல பொண்ணாதான் இருக்கு பட் என்ன

சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா நீ வேணா பாரு அந்த பொண்ணுகிட்ட கிட்டே சொல்லிட போற இன்னொரு வாட்டி அவனுக்கு வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் பண்ணி கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க ஓ அப்படியா சொல்றியா தான் இப்ப சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோயினை தூக்கி நிக்க வைப்பாங்க நம்ம ஹீரோயின் டக்குன்னு கீழ உட்காந்துருவாங்க அவங்க தங்கச்சி பாக்குறதுக்குள்ள ஓடி நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியாம ஐஸ்கிரீமை திருடிட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு டப்புன்னு அவங்களுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவங்க அப்படியே ஷாக் ஆக வச்சுட்டு அவங்க கையில இருக்க ஐஸ்கிரீம் என்ன திருப்பி சாப்பிட ஆரம்பிக்குவார் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வந்து கிளம்பிடுவாங்க வெளியே போனா அங்க ஒரு டிஷர்ட் தொங்கிட்டு இருக்கும் இதோட சைஸை பார்த்தா இது ஏதோ ஒரு பொண்ணுது மாதிரியே இருக்கே சரி ஓகே இங்க வந்து நான் ஏதோ பேச விருப்பப்படல எல்லாமே வந்து கேர்ளிஷா இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க அவங்க கிளம்பிட்டு உடனே நம்ம ஹீரோ வந்து உள்ள வருவாரு உள்ள வந்த உடனே நம்ம ஹீரோ வந்து இப்ப எதுக்கு எனக்கு பண்ண இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க பின்ன என் ஐஸ்கிரீம் பண்ணி திருடிக்கிட்டா அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நீ தானே என்னோட ஐஸ்கிரீம் வேணான்னு ஆமா என்னோட ஐஸ்கிரீம் வேணான் ஏன்னா எனக்கு டென்ஷன் ஆனாலும் நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் நீ தான் என்னோட டென்ஷனை குறைக்கிறதுக்கு இருக்கே அதனாலதான் நான் ஐஸ்கிரீம் வேணான்னு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓ அதனால சொன்னியா நான் கூட தப்பா